السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلات وسلام علی سیدنا محمد اشرف النبیائی المرسلین سیدنا و نبینا مولانا محمد صلی اللہ علیہ و آلہ علیہ و اجمعین ومن تبعہم بیحسان حسان الدین يا سيدي يا رسول الله خذ بيدي مالِي لي سواك ولا لبي الى أَحَدِ فانت نور الهدى في كل كائنة وانت سر الندى يا خير معتمدي لا وسيلة الا انت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم انجينا ذا بدي எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லஷான குவத்தாலா அவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் நன்றிகளும் அலமதுல்லில்லா ஒஷுக்குர்லா நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர் குடும்பத்தார்களான அகலவைத்துகள் மீதும் அவர்களின் திருத்தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்களின் நல் வழி வந்த வழிமார்கள் இறைநேசை செல்வர்கள் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹு தெல்லஷான ஹுவத்தாலாவின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவுமாக என வேண்டி நெஞ்சம் நிறைந்த என் ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யார் ரப்பி சல்லி அலெஹி வசலிம் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே இன்றைய தினம் குத்து புமான் அல்லாமா ஷேக் முஹம்மது இஸ்மாயிலுன் நஹவி அல்லாமத்துல் முஃப்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்பு மிகுந்த உரூஸ் முபாரக் நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற பெரும் பாக்கியத்தை நசீபே அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிறான் அலமதுல்லில்லா உர்ஷுக்குலில்லா அல்லாமா நஹவி முகமது இஸ்மாயிலுல் முஃப்தி ரஹமத்துல்லாஹி அழுகியவர்கள் நம்ம தூரில் காயல்பட்டணத்தில் பிறந்தவர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அவர்கள் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்தோம் என்பதே ஒரு பெரும் பாக்கியம் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்கிறோம் என்பதே பெரும் பாக்கியம் அவர்கள் நடமாடிய மண்ணில் வீதிகளில் நாமும் உலா வருகிறோமே அதுவே பெரும்பாக்கியம் அவர்களின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் நாம் உற்று ஆய்வு செய்வோமேயானால் இப்படி ஒரு மகான் ஒரு இறைநேசர் மாபெரும் சேவையாற்றிய களப்பணிகள் ஆற்றிய ஒரு மாபெரும் ஞானி இதுவே இவர்கள் இன்னொரு இடத்திலே பிறந்திருந்தால் குறிப்பாக சொன்னால் தேசத்திலோ அல்லது ஞானத்தின் கோட்டை பகுதாதிலோ இவர்கள் பிறந்திருந்தால் எப்படி இன்றைக்கு இறைநேசி செல்வர்கள் வழிமாறுகளின் பட்டியலில் இமாமுல் ஆலம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் பாரசீக வாசிகளை குறித்து மாணவி சல்லல்லாஹுலீவ செல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த வாழ்த்துக்கு உரியவர்களாக அவர்கள் வாழ்ந்து இன்றைய உலகின் நாலாபுறமும் பின்பற்ற தகுந்த மார்க்க சட்டத்திட்டங்களை அவர்கள் வகுத்து வழங்கிய அந்த விதத்தை உலகம் விளங்கியிருக்கும் ஆனால் அவர்கள் காயல்பட்டணத்திலே பிறந்தார்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாகிவிட்டது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறைந்து ஆனால் கடந்த ஆண்டு தொடக்கம் அவர்களுக்கு ஒரு நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் அவர்களை இந்த சமுதாயம் மறந்திருக்கிறது என்பது கசந்தாலும் உண்மை ஆனால் மறக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு நாம் அகல சுன்னத்துவல் ஜமாத்தின் மோமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த அபூர்வமான சேவை அபார சேவை அவர்கள் அதற்காக எடுத்த தன்னலமற்ற முயற்சிகள் அதில் ஈடுபட்டதால் அவர்கள் தங்களுடைய சுயநலங்களை இழந்த தன்மைகள் இவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் எழுத்து பணிகளில் அரபு இலக்கிய பணிகளில் மட்டுமல்ல மகான்கள் இறைநேச செல்வர்களின் வாழ்க்கை வரலாற்று செய்திகளை தொகுத்தெடுத்து அடுத்த சமுதாயத்திற்கு வழங்கிய அந்த பணிகளில் எப்படித்தான் அவர்களுக்கு நேரத்திலும் காலத்திலும் எப்படி ஒரு பறக்கத்தை வழங்கினானோ என்று நாம் புருவம் உயர்த்தி பார்க்கிற அளவிற்கு அவர்களுடைய நூல்கள் அவர்கள் எழுதி வைத்த அரபு இலக்கிய ஏடுகள் நம்முடைய கண்களை புருவங்களை விரிய செய்கின்றன அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் சேவையாற்றிய மகான் அதனாலே தான் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம் என்பதே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கம்தான் நம்மாலே சொல்ல முடியும் என்ன காரணம் என்றால் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது இன்றளவு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முழு வரலாற்றையும் முழுதாக தெரிந்தவர்கள் நிச்சயம் இருக்க முடியாது அப்படியே ஓரிருவர் இருந்தாலும் கூட அவர்களை அணுகுகிற போது பல விஷயங்கள் மறந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் இன்றைய இளைய தலைமுறையினர் அதை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்க்கை வரலாற்று செய்திகளைச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய அந்த இளைய தலைமுறையினர் நகுவியப்பா நற்பணி மன்றத்தினருக்கு இதயமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இன்னும் பல சேவைகள் ஆற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் முன்வைத்து மகானவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சரித்திர செய்திகளில் சுருக்கமாக சொல்ல முனைகிறேன் மகானவர்கள் அவர்களுடைய பெயர் முகம்மது இஸ்மாயில் அவர்களுக்கு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் இந்த பெயர் நம்முடைய ஊரின் மரபின் பிரகாரம் வாபிச்சாவிட்டு அப்பா தந்தையுடைய தந்தை அவர்களுடைய பெயரை பேரனுக்கு முதல் ஆம்புல பிள்ளைக்கு வைப்பது வழமை அப்படித்தான் நம்முடைய அப்பா அவர்களுக்கு முகமது இஸ்மாயில் என்று பெயர் வைக்கப்பட்டது அவர்களுடைய தந்தையின் தந்தையின் பெயர் முதலாவது முகம்மது இஸ்மாயில் அவர்கள் அவர்கள் யார் என்றால் மகான் அசையது அகமது சாஹிப் பிரியமுத்துவாப்பா வலியுல்லா ரதி அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஹதீஜா ரதி அன்ஹா அவர்களுடைய மகனாவார்கள் முகமது இஸ்மாயிலுல் முஃப்தி அவர்கள் இவர்களுக்குத்தான் முதலாவது நகவி என்று சொல்லப்பட்டது இந்த பட்டத்தை கொடுத்தவர்கள் குத்துபு ஜமான் அஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் ஒலி நாயகம் ரதி அல்லாஹூ அவர்கள் கொடுத்தார்கள் என்ன காரணம் என்றால் அரபு நாட்டிலிருந்து வந்த ஒரு ஃபத்துவா அந்த ஃபத்துவாவை பிழை திருத்தி திரும்ப அரபு நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதை பார்த்தபோதுதான் குத்துபு சமூது ஜமான் தைக்கா சாஹிபுரின் நாயகம் ரதி அல்லா அவர்கள் நீங்கள் பெரிய நகவியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அலமது அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பெயர் இறைவனர்களால் அது நிலை பெற்று இன்றளவும் அவர்களின் வாரிசுகளுக்கு குடும்பத்தாரர்களுக்கு அந்த பெயர் அப்பா அவர்களாலே வழங்கப்பட்ட பெயராகிவிட்டது இவங்க தான் முதல் நகவி என்று கொடுக்கப்பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் புத்தளத்திலே இலங்கை புத்தளத்திலே அடங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பூவாரிலே மறைந்து வாழக்கூடிய மகான் நூலியுள்ளாப்பார் ரீ லாஹுஹூ அவர்கள் பெயரிலே நாம் ஓதக்கூடிய மரிசியாக இருக்கிறதே இலாஹி நவ்வீரன் ரவுலா என்று ஓதுகிறோம் அது அல்ல அதனுடைய தொடக்கமே பதாத்து மனா கிபல் மதுஹி என்று தான் தொடங்கும் நாம் ஒவ்வொன்றையும் சுருக்கி சுருக்கியே பழக்கப்பட்டு போனவர்கள் எல்லாமுமே விட்டது அல்ஹமுதுல்லா இல்லாஹி ஹம்தன் தாய்மன் அபதா என்று தொடங்கிய யாக்குதுபாவை யாசிதி சனதி என்று சுருக்கிவிட்டோம் யாசிதி ஷேஹி சதுர சாதிரி என்று நாகூர் நாயகம் ரதி அல்லாஹூன் அவர்கள் மீது சதகத்துல்லா அப்பா சொன்ன யாக்குதுபா அதை யாசாஹிபன் நாகூர் என்று ஓதியே பழக்கப்பட்டு விட்டோம் இன்றைய தலைமுறையினர்களுக்கு இளம் தலைமுறையினர்களுக்கு சிறுவர்களுக்கு இப்படி ஒரு பைத் இதன் முன்பகுதி இருக்கிறது இது பிற்பகுதி என்பதே தெரியாத அளவிற்கு நாம் சுருக்கிவிட்டோம் அதனாலே தான் என்னவோ வரலாற்றை சொல்லுகிற போது வரலாற்று சுருக்கம் என்று சொல்லியே பழகிவிட்டோம் ஆனால் இதிலெல்லாம் வேதனையோடு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இதையெல்லாம் எழுதுவதற்கு அவ்வளவு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு பெரிய ஆக்கங்களை காவியங்களை தொகுத்து தந்தார்களே அவர்கள் ஏற்றி தந்த அந்த வரலாறுகளை அவர்களால் தொகுத்து தரப்பட்ட அந்த மௌலிதுகளை அந்த மருதியாக்களை நாம் ஓதுகிற போது அதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் நலங்கள் பல பெருகும் அருமை நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் விக்குருல் அன்பியாய் இபாதத்துன் குரு இக்குருசாலிஹீன கஃபாரா நபிமார்களை நினைவுபடுத்துவது இபாதத்தாக இருக்கிறது சாலிகின்கள் வலிமார்களை நினைவுபடுத்துவது கஃபாரா நாம் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது பழைய காலத்தில் தெண்ட குத்தம் என்று சொல்வார்களே அப்படி நம் பாவங்களுக்கான பரிகாரமாக நம் பிழைகள் கரைவதற்கான ஒரு காரணியாக அமைவது எது செல்வர்கள் வழிமார்களை நினைவுபடுத்துவது அவர்களின் மௌலிதுகளை ஓதுவதும் அவர்களின் மருசியாக்களை படிப்பதும் நமக்குத்தான் பாவங்கள் கரைந்து போவதற்கான காரணமாக அமைகிறது என்பதாலே தான் நம்முடைய மகான்கள் பெரும் பெரும் ஆக்கங்களை வலிமார்களின் மீது நிறைய நமக்கு காவியங்களை ஏற்றி தந்திருக்கிறார்கள் காலத்தின் வேகத்தில் பல காவியங்கள் காணாமல் போய்விட்டன இருக்கிற சிலவற்றை கூட நாம் சுருக்கிவிட்டோம் ஹைர் அது பற்றி சில செய்திகள் நேரமிருந்தால் நிறைவில் சொல்லலாம் என்று விளைகிறேன் இங்கே சொல்ல வந்த செய்தி அப்படி நாம் ஓதுகிற அந்த பதாத்து மனாக்கிபுல் மதுகி என்ற நூகொலியுள்ளா அப்பா அவர்கள் மீதான அந்த மருதியாவினுடைய கடைசி பகுதி இலாஹி நவ்வீர் அன் ரவுலா ஓதுகிறோமே அதிலே இலாஹி லிமன் அலுமா சுமாஹு முஹம்மது இஸ்மா ஐலுன் கது ஹாஸ் ஜுருமா ஓதுகிறோமே இஸ்மாயில் முகமது இஸ்மாயுல் உன் நஹவி முஃப்தி முதலாவது நஹவி அப்பா அவர்கள் நூஹுலுல்லா அப்பா அவர்கள் மீது எழுதியது அவர்கள் புத்தளத்திலே மறைந்து வாழ்கிறார்கள் அவர்களுடைய மகன் அல்லாமா சையீத் அஹமதுல் ஆலிமுல் முஃப்தி ஹதாஹு ரஹுல் அசீஸ் அவர்கள் நம்முடைய பெரிய அலிம்சாப்பா என்று சொல்கிறோமே அவர்களுடைய தந்தை இவர்கள் ஒரு மாபெரும் கல்வி கடலாக நான்கு மதகவினுடைய ஃபிக் சட்டங்களிலும் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேர்ந்த ஞானியாக நமது ஊரிலே தான் வேறெங்கும் அல்ல நமது ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய வரலாற்றை ஒன்றை சொல்வதாக இருந்தால் அப்பா அவர்கள் புகாரி ஷரீப் நம்முடைய காயல்பட்டினம் புகாரி ஷரீப் தோற்றம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஆறு ஸ்தாபர்கள் ஸ்தாபகர்களில் இவர்களும் ஒருவர் இவர்கள் இலங்கையிலே பேருவலையிலே புகாரி ஷரீபிற்கு சென்றிருக்கிறார்கள் இலங்கையில் பேருவலை புகாரி ஷரீப் இருக்கிறதே அங்கு சென்று அந்த மஜிலிஸை பார்த்தவர்களுக்கு மஜிலிசையில் இருந்தவர்களுக்கு தெரியும் அதிர்ச்சியும் அதிசயமும் நமக்கு காத்திருக்கும் குறிப்பாக நமக்கு காயல் பட்டணத்தை சார்ந்தவர்களுக்கு நமக்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கும் கூட அந்த புகாரி ஷெரீப் நடக்கிற விதம் அதிகாலையிலிருந்து ஓத துவங்குகிறார்கள் எல்லோரும் ஓதுவதில்லை சில குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உலமாக்கள் மட்டும் சுமார் ஒன்பது பத்து பேர் ஓதுகிறார்கள் அவர்களும் கூட மஜிலிசிலேயே தங்கியிருக்க வேண்டும் அதிகாலை தகஜத்தை தொழ வேண்டும் குளித்து தகஜத்தை தொழுது மணம் பூசி வெண்ணிற ஆடைகள் அணிந்து மஜிலிசை சுற்றி அமர்ந்து அவர்களுக்கு வைக்கப்படுகிற அந்த கிதாபில் அவர்கள் இருக்கிற அந்த இடத்தில் ஒரு கிதாப் புகாரி கிதா வைக்கப்படும் அது இன்றைக்கும் அந்த இடத்தில் அந்த கிதாபு தான் இருக்கும் நாளைக்கும் அதுதான் இருக்கும் கடந்த வருடம் அதுதான் இருந்தது பல வருடங்களுக்கு முன்னாலும் அந்த இடத்தில் அந்த கிதாபு தான் இருந்தது இப்படி ஒரு பண்பாட்டு முறையிலே நடத்தப்படுகிற அந்த மஜ்லிசுல் புகாரி ஷரீப் பேர்வளையிலே உள்ளது அமைதியை பார்க்க வேண்டும் அந்த மஜ்லீசனுடைய அமைதி இருக்கிறதே கிட்டத்தட்ட கடைசி நாளில் நம்முடைய மஜ்லீசலில் துவா நடப்பது போல அங்கே நடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் அங்கே நடப்பதை போலத்தான் இங்கே நடத்தப்படுகிறது அப்படி அங்கு மஜிலிசுல் புகாரி ஷேவினுடைய கடைசி நாள் துவாவில் சில லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் அத்துணை பேருக்கும் உணவும் விருந்து வைபவும் நடக்கிறது என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் யாருமே இல்லாதது போன்ற ஒரு அமைதி அங்கே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியை ஒரு நிம்மதியான சூழலை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மஜிலிசுக்கும் தந்தல்வானாக இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் அந்த மஜிலிசில் நம்முடைய அப்பா சயீத் அஹமது நவீ முஃப்தி ரஹமதுல்லா இலகி அவர்கள் அந்த மஜிலி சிலை இருக்கிறார்கள் சில உலமாக்கள் அவர்களை பார்க்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அப்பா அவர்களுடைய தோற்றம் அப்படி கருப்பாக இருப்பார்கள் மேலாடை அணிந்திருக்க மாட்டார்கள் இரண்டு துணி இரண்டு தோளிலும் துண்டு போட்டிருப்பார்கள் தவிர சட்டையை அணிந்திருக்க மாட்டார்கள் கருப்பாகவும் இருப்பார்கள் பார்ப்பதற்கு ஒரு விதமான தோற்றம் அதனாலே நம்முடைய தோற்றத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் மஜிலி வந்திருக்கிறார் அதுவும் கூட அந்த மஜ்லிசனுடைய உள்வலாகவும் இருக்கிறதே அதில் குறிப்பிட்டவர்கள்தான் இருக்க முடியும் யாராவது ஒருவர் அந்நியர் தெரியாமல் அந்த இடத்திற்குள் வந்துவிட்டால் இருக்கிற அந்த முரீதியன்கள் அந்த மஜ்லிசுல் புகாரிஷ் பேர்வழையில் இருக்கிறதே அவர்களிலே உள்ள ஒருவர் அமைதியோடு சப்தம் இல்லாமல் எழுந்து போய் வெளியிலே போய்விடுகிறார்கள் வந்தவரை வெளியிலே அனுப்புவதில்லை அந்த அளவிற்கு அமைதி பாதுகாக்கப்படுகிறது இன்னும் அதிர்ச்சியான நமக்கு அதிசயமான பல நிகழ்வுகள் அங்கே இருக்கிறது இதுவல்ல அதை சொல்வதற்கான நேரம் இருந்தாலும் சில காரணங்களாலே சொல்கிறேன் அப்படி அப்பா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இருக்கிற மற்ற உலமாக்கள் எல்லாம் இவர்களை ஒரு விதமான தோற்றத்திலே பார்க்கிறார்கள் நம்முடைய உடைகளுக்கும் நம்முடைய தோற்றத்திற்கும் தொடர்பில்லாத சம்பந்தமில்லாத ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மஜ்ரிசனுடைய ஷேக் இருக்கிறார்கள் அவர்கள் தான் மஜ்ரிசை நடத்துவார்கள் ஓதுகு ஓதுகிற உலமாக்கள் ஓதிக்கொண்டே வருவார்கள் எங்கே நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் ஷேக் அவர்கள் ஒரு சிறிய சப்தம் கொடுப்பார்கள் அந்த சப்தத்தை கொடுத்தால் அதாவது ஓதுகிற அந்த கடைசி ஹதீதினுடைய அந்த கடைசி வார்த்தையை சப்தமாக ஓதுவார்கள் ஓதிக்கொண்டு வருகிறவர்கள் நிறுத்தி விடுவார்கள் அவ்வளவுதான் இப்படி அந்த ஷேகனுடைய கண்ட்ரோல் அவர்களுடைய பார்வையிலே தான் அந்த மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கும் இப்படி இருக்க அப்பா அவர்களுக்கு கிதாப் வருகிறது மற்ற உலமாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாவுக்கு கிதாப் வருகிறது அந்த கிதாபும் எப்படி என்றால் ஏறா இல்லாத ஜபர் ஜேர் பேஷ் கிடையாது அப்படி ஒரு கிதாபு கொடுக்கப்படுகிறது அதை திறந்து வைத்துக்கொண்டு அப்பா அவர்கள் கட கட கடகடை ஓதுகிறார்கள் மலமளவர ஓதுகிறார்கள் அவர்கள் ஓதுகிற அந்த வேகத்தையும் அச்சரம் பெசகாது ஓதுகிற அந்த ஆற்றலையும் அந்த அதீத சக்தியையும் பார்த்து வியந்து போன உலமாக்கள் தங்களுடைய சேர்கடத்திலே பிறகு சென்று கேட்கிறார்கள் இப்படி ஒரு மகான் இப்படி ஒரு அபூர்வமான அரபு ஞானியை நாங்கள் தவறாகவல்லவோ நினைத்திருந்தோம் அதற்கு பிறகுதான் நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு விளங்கியது என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி அற்புதமாக இந்த புகாரி ஷெரீஃபை வேர்வளையிலே ஓதியவர்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து பார்த்து வந்துதான் நமது ஊரிலும் இப்படி ஒரு மஜிலிசை தொடங்குவோம் ஏனென்றால் நமது ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் நீங்குவதற்காக அன்றைய காலத்தில் காலரா போன்ற கொடும் நோய்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு எப்படி கேன்சர் இருக்கிறதோ அதுபோல் அன்றைக்கு காலரா இருந்தது நம்முடைய புகாரி ஷெரீஃபினுடைய துவாவிலே கூட பார்க்கலாம் நிறைய காலராவை பற்றி தான் துவா செய்யப்படும் அல்லாஹின் நரலால் மகான்களுடைய துவாவால் காலரா அது மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நோயே இல்லாமல் ஆகிவிட்டது அதுபோல அல்லாஹு தாலா இன்று அந்த கேன்சர் என்கிற அந்த கொடிய நோயையும் இல்லாமல் ஆக்கி விடுவானாக அருமையானவர்களே எனவே அப்படிப்பட்ட நமது ஊருக்கு பாதுகாப்புக்காக ஒரு சூழலை கருதி நமது ஊரிலும் மஜிலி செய்து துவங்குகிறார்கள் இந்த நீண்டிய வரலாறு அப்பா அவர்கள் வேறு ஓதிய இந்த செய்திகளை எல்லாம் புகாரி ஷெரீஃபினுடைய முதலாவது நாள் முதலாவது நாள் துவக்க உரையாக முதல் நாள் உரை நிகழ்த்துகிற போது அன்றைக்கு மதிலீசனுடைய தலைவராக இருந்தவர்கள் அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹமுத்துல்லா இலேஹி அவர்களுடைய மகனார் அல்லாமா நஹ்வி சாஹி ஆலி முஃப்தி ரஹமத்துல்லாஹ் இலேஹி அவர்கள் இந்த செய்தியை புகாரி ஷெவினுடைய முதலாவது நாளில் இந்த செய்தியை சொன்னார்கள் என்பதை எனது தந்தை பெரியப்பா இவர்களின் மூலமாக இந்த செய்தியை நான் செவியேற்றேன் எனவே இந்த செய்தி உங்களிடத்திலே நான் தருவதற்கான காரணம் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த செய்தியை நான் பெற்ற வழியை உங்களுக்கு சொல்கிறேன் ஹைர் அருமையானவர்களே அப்படிப்பட்ட அரபு ஞானம் அதில் மிகைக்க பெற்றவர்கள் அப்பா சயது அஹமது முஃப்தி நஹி அஹமத்துள்ளா இலகி ஆனால் நமது ஊரிலே அவர்கள் முறையாக அவர்களை அறிந்தவர்கள் குறைவுதான் ஏனென்றால் காரணம் அவர்களுடைய தோற்றம் அப்படி வரலாற்றில் நிறைய பார்க்கிறோம் மௌலானா ஜலாலுதி ரூமி அமத்துல்லா இலேஹி மஸ்ஜிதிலே மஜிலிசிலே அமர்ந்திருக்கிறார்கள் மதரசாவில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒருவர் வருகிறார் தோற்றம் பார்ப்பதற்கு எளிய தோற்றம் பங்கரையான தோற்றத்தில் வருகிறார் வந்தவர் கேட்டார் இதெல்லாம் என்ன என்று கேட்கிறார் கிதாபுகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது மௌலானா ரூமி அஹமத்துல்லா இலேஹி சொல்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வந்தவர் அந்த கிதாபை எடுத்து தூக்கி வீசிவிட்டார்கள் பக்கத்தில் நீர்த்தேக்க தொட்டி ஹவுல் இருக்கிறது உள்ளே விழுந்து விட்டது இப்படி செய்து விட்டார் என்று மாணவர்கள் வேகப்பட்டார்கள் கோபப்பட்டார்கள் ஆனால் உடனே அவர்கள் தண்ணீர் தொட்டியிலிருந்து கிதாபை எடுத்து கையிலே கொடுக்கிறார்கள் ஆனால் என்ன ஒரு அதிசயம் என்றால் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த கிதாபின் ஒரு தால் ஒரு காகிதம் கூட தண்ணீரிலே நனையவில்லை இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மொலான ரூமில் அமுத்துள்ளா இலகை கேட்கிறார்கள் இது என்ன என்று கேட்டார்கள் இது என்ன என்று கேட்டார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் இது உங்களுக்கு தெரியாது அவர்கள் முதலிலே சொன்னார்களே அதே பதிலே இது உங்களுக்கு தெரியாது என்றார்கள் அப்போதுதான் மௌலானா ரூமி ரஹமுத்துள்ளா அலி புரிகிறார்கள் வந்திருக்கிறவர் சாதாரணமான ஆள் அல்ல என்று தெரிந்து கொண்டு அவர்கள் பின்னாலே சென்றார்கள் அவர்கள் தான் அல்லாமா ஷம்ஸ் தஃப்ரேஸ் ரஹமத்துல்லா இலேஹி அவர்களிடத்திலே தான் மௌலானா ரூமி ரஹமத்துல்லா இலை பையத்தானார்கள் அதற்கு பிறகுதான் மஸ்னவி என்கிற அந்த ஞான கிரந்தத்தை கோர்வை செய்தார்கள் நீண்ட நிறைய வரலாறு உண்டு அருமை நாயகம் சல்லல்லா அலி வல்லாமுகள் சொல்வார்கள் சில மக்கள் வருவார்கள் அவர்களுடைய தலைமுடிகள் பங்கரையாக இருக்கும் எண்ணெய் தேய்த்திருக்க மாட்டார்கள் பரட்டையாக இருக்கும் புழுதி படர்ந்திருக்கும் ஆனால் அவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா அல்லாஹ்விடத்தில் செய்தார்கள் என்றால் லவ் ஆக்கசம அலல் தாகில் அபர்ரா அவர்கள் அல்லாஹ் சத்தியமிட்டு கேட்டால் கொடுப்பதைத் தவிர அல்லாஹுக்கு வேறு வழியில்லை என்றார்கள் அருமை நாயகம் அவர்கள் அப்படி பார்ப்பதற்கு தோற்ற பொழிவு குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனாலும் அவர்களிலும் இறைநேசர்கள் இருக்கிறார்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந் உஹு இல்லல் முத்தகோன் வலாக்கின் இறைநேசி செல்வர்கள் முத்தகீன்கள் உங்களிலே அதிகமான பேர் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் சொல்கிறான் அவர்களில் அதிகமான பேரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் அல்லாஹ் சொல்கிறான் அவுளியாக்களில் அதிகமான பேரை மக்கள் அறிந்து கொள்ளவில்லை மக்களில் அதிகமான பேர் அவுளியாக்களை அறிந்து கொள்ளவில்லை காரணம் அதற்கென்ற சில தோற்றத்தில் இருந்தால் மட்டுமே இவர்களை நம்புவோம் என்று இருக்கிற நம்முடைய உணர்வு தவறானது என்பதை இது போன்ற ஹதீஸின் வழியாகவும் குரானின் வழியாகவும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமை பெருமக்களே நம்முடைய அப்பா அவர்களை அவர்களின் தோற்றத்தை பார்த்து நமது ஊரிலே நடக்கிற சில மஜிலிசுகளிலே அப்பா அவர்களை உள்ளேயே விட மாட்டாங்க வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வீட்டுக்கு பேர் விடுவதற்காக வேண்டி பேர் விடக்கூடிய அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்பா அவர்களை சென்றிருக்கிறார்கள் அவரை வாசலிலேயே ஒருவர் நிறுத்திவிட்டார் வாசலிலேயே நிறுத்திவிட்டார் மஜிலிசு முடிந்ததற்கு பிறகு நாசா போடும்போது கொடுக்கலாம் என்று சொல்லி நிறுத்தி வைத்து விட்டார்கள் உள்ளே ஆளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வீட்டில் உள்ளவர் வெளியிலே வந்து இன்னும் வரவில்லையே அப்பா என்று வந்து பார்த்தா வெளியிலே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்ன அதற்கு தானே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன வெளியில் இருக்கிறீங்களேன்னு கேட்டால் நாம் வரத்தான் போனேன்னு இவர் என்னை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அது போப்போ அவங்க தான் பேர் வைக்கணும் பிள்ளைக்கு அவர்களை எதிர்பார்த்து தானே நாங்கள் இன்னும் தொடக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று நிறைய வரலாறுகள் பல இடங்களில் விருந்து வைபத்திற்கு சொல்லும்போது சென்ற இடத்தில் கூட அவர்களை நிறுத்தி வைத்திருக்கு காரணம் அவர்களுடைய அந்த தோற்றம் அப்படி சரி அப்படித்தான் நம்மளை நிறுத்தி விடுகிறார்களே நமக்கு ஒரு கண்ணியம் இல்லையே எனவே ஆடைகளை மாற்றிக்கொள்வோம் என்று கூட நினைக்கவில்லை காரணம் அவர்கள்தான் இறைநேசர்கள் அவர்கள் தான் வழிமார்கள் அவர்கள் அணிகிற ஆடைகளை அல்லாஹ் அறிவான் ஒரு அல்லா சவுபின் தலால் பதில் படிக்கிறோமே கதில் அபிஸ்நா சௌபிசின் அல்லாஹ் அவர்களுக்கு சௌப ஐஸ் கண்ணியத்திற்குரிய ஆடையை அவர்களுக்கு அணிவித்திருக்கிறான் அதை அவர்கள் மற்றவர்கள் அணிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகம் சல்லல்லாஹொலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவுளியாக்கள் எங்கே இருக்கிறார்கள் அவுளியாக்கல் என்னுடைய ஜுப்பா என் ஆடைகளுக்குள்ளாலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அருமையான பெருமக்களே முஸ்லிம் ஷெரீபிலே ஒரு பெற்றிருக்கும் இப்படித்தான் எம்மானார் அவர்கள் சொன்னார்கள் சில மனிதர்கள் வாசல்களில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் வாசல்களில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் ஆனால் அவர்கள் எத்தகையவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அப்படிப்பட்டவர்கள் அருமையான பெருமக்களே நம்முடைய அப்பா சயித் அகமது அப்பா வழியுள்ளார் அது எல்லா இந்த தோற்றத்திலே இருப்பார்கள் என்பதை சொல்வதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் இப்படி இருக்க அப்பா அவர்களை பரிசோதிப்பதற்கென்றே சில பேர் இருந்தார்கள் நம்ம ஊரில் இருந்த சில உலமாக்கல் சில சார்புடைய உலமாக்கள் சில ஜமாத்துடைய உலமாக்கல் அவர்கள் அப்பாவிடத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் என்னன்னு சொன்னால் அல்லமா ஷேக் நூகோலியுள்ளாரதியோ அவர்களாலே கோர்வை செய்யப்பட்ட வேத புராணம் இருக்கிறதே இந்த வேத புராணம் குரானை வைத்து அப்பா அவர்களாலே சொல்லப்பட்ட வேத புராணம் இந்த வேத புராணத்தில் ஷிருக்கு இருக்கிறது ஷரியத்திற்கு மாற்றமானவை இருக்கிறது எனவே வேத புராணம் படிக்கக்கூடாது என்று நீங்கள் ஃபத்துவா தாருங்கள் என்று வந்து கேட்டார்கள் அப்பா அவர்களிடத்தில் சயித் அஹமது முஃப்தி ரமத்துல்லா இல்லையவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் எழுதியவர்கள் கோர்வை செய்தவர்கள் மாபெரும் மகான் அல்லாமா ஷேக் நூகொலியுள்ளார்கள் எல்லா நூ அவர்கள் கோர்வை செய்ததை எப்படி நான் போதக்கூடாது என்று சொல்ல முடியும் முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் சரி அப்படியானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில வரிகள் சில வாசகங்கள் இவற்றை சொல்லி இவற்றையாவது நீக்கிவிடுங்களேன் என்று சொல்கிறார்கள் அப்போ அவர்கள் முற்றாக மறுத்துவிட்டார்கள் அதையும் செய்ய முடியாது சரி அப்படியானால் இதை ஓதலாம் என்று ஃபத்துவாதாரங்கள் ஏனென்றால் நம்முடைய மார்க்கத்தில் எப்படி ஹலீஃபாக்கள் நான்கு பேரோ எப்படி இமாம்கள் நான்கு பேரோ எப்படி வேதங்கள் நான்கோ அப்படி நான்கு அம்சங்கள் ஷரியத் தரீகத் ஹக்கீக்கத் மாறி வைத்திருக்கிறது வெறுமனே சரியத்தை வைத்துவிட்டு மட்டும் பேசிவிட முடியாது அல்லாமல் நூலி இல்லாதது எல்லாம் ஒன்று ஆரம்பத்திலேயே சொல்வார்கள் ஷரியத் என்பது ஒரு பழத்தினுடைய தோலை போன்றது பழத்தின் தோலை போன்றது அதன் உள்பகுதி பழம்தான் தரியக்கத்தாக இருக்கிறது அதனுடைய உட்பகுதியிலே இருக்கக்கூடியது தான் ஹக்கீக்கத்தாக இருக்கிறது அதனுள்ளும் ஒரு சுவை இருக்கிறது அது மாரிஃபாக மாரிஃபத்தாக இருக்கிறது அந்த மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய வெளித்தோல் ஷரியத்தாக இருக்கிறது சிலர் சரியத்தோடு நின்று விடுவார்கள் அல்லாஹ் யாருக்கு அந்த நசீவை கொடுக்கிறானோ எஹதில்லாஹுலி நூருகி மையஷா அல்லாஹ் அவனுடைய நூரை யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அதன்பால் வழிகாட்டுகிறான் அதை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன குரான் சொல்லி காட்டுகிறது லிக்குல்லின் ஜால்னாமின் கும் ஷிரத்தன் ஓமின் ஹாஜா ஷரியத்தும் இருக்கிறது தரீக்கத்தும் இருக்கிறது அல்லாஹ் நாடியவர்களுக்கு தரீக்கத்தினுடைய பாதையை அந்த ஞானத்தை திறந்து கொடுக்கிறான் அப்படி பெற்ற மகான்கள் தாங்கள் பெற்ற அந்த ஞானங்களை யார் தங்களிடத்திலே வயத்து பெற்றார்களோ அவர்களுக்குத்தான் தான் கற்றுக் கொடுப்பார்களே தவிர வெறுமனை பொதுவாகாத செய்திகளை சொல்லிவிட மாட்டார்கள் எனவே அப்பா சைத் அகமது முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் அதை அப்படியே நான் சொல்ல முடியாது சரி அப்படியானால் இதற்கு ஆதாரம் தாருங்கள் இந்த இதை ஓதலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் சரி நான் வேண்டுமானால் அதை பார்த்து சொல்கிறேன் என்று அப்பா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு வாரம் கடந்து விட்டது ஒரு வாரம் கடந்து விட்டது மறுநாள் ஜுமாவுடைய நாள் இந்த உரமாக்கள் வருகிறார்கள் நம்ம ஊரில் இருந்த சில உரமாக்கள் அவர்கள் வந்து என்ன பார்த்தீர்களா ஆதாரம் கிடைத்து விட்டதா நாளைக்கு ஜுமாவிலே பிரகடனம் செய்து விடுவீர்களா ஒன்று வேத ஓதுவதற்கு ஆதாரம் அல்லது ஓதக்கூடாது என்ற பகத்துவா இரண்டில் ஒன்று ஜுமாவில் சொல்லிவிட வேண்டும் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க அப்பா அவர்கள் சொன்னார்கள் நான் ஆதாரம் கிதாபுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை நமக்கு கிடைக்க வேண்டும் மாதவனு ஜபல் ரதி அவர்களை அருமை நாயகம் சல்லல்லாஹூலி அவர்கள் யமன் தேசத்திற்கு அனுப்புகிற போது என்ன சொல்லி அனுப்பினார்கள் பிமத்தகுக்கும் எதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்று கேட்டார்கள் குரானை கொண்டு என்னும் மாதுமணி ஜவல் ரதி அல்லா கொண்டுகோ பதில் சொல்கிறாங்க அப்போது கண்மணி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ஃபைலம் தஜித் அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால் குரானில் இல்லையானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கவில்லை குரானில் எல்லாம் இருக்கிறது வலா ரத்துபின் வலா யாபிஸின் இல்லாஃபி கிதாபின் முவியின் காய்ந்த ஈரமான எந்த ஒன்றும் குரானில் இல்லாமல் இல்லை திபியானல்லி குல்லிஷை எல்லாமே குரானில் இருக்கிறது ஃபை தஜித் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால் உங்களுக்கு அந்த அந்த விஷயம் தெரியவில்லையானால் என்ன செய்வீர்கள் ஹதீதி கொண்டு அப்போதும் கேட்கிறார்கள் கண்மணி சல்லா அவர்கள் ஹதீதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்ன செய்வீர்கள் லகது காணலக்கும் வீர சூல் இல்லாகி உஸ்வத் ஹாசனா கண்மணி சல்லல்லாஹலி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களின் சொல்லில் செயலில் அன்றைக்கு மட்டுமல்ல இன்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை காலத்தை கடந்துவிட்ட இன்றைக்கும் அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது கையாம வரையில் இந்த சமுதாயம் சந்திக்க இருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்குமான தீர்மையும் சொன்ன பெருமானார் கண்மணி சல்லாஹுலி வசல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் செய்தல் ரீ அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஹதீதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்ன செய்வீர்கள் என்ற போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் குரானுக்கும் ஹதீதுக்கும் முரண்படாமல் நான் இஜித் ஹாது செய்வேன் நான் ஆய்வு செய்வேன் என்கிறார்கள் கண்மணி சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் அலமதுல்லில்லா அலம் இல்லதி ஒவ்வக ரசூல் இல்லா ஒவ்வக ரசூல ரசூல் இல்லா கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்கள் அல்லாஹனுடைய ரசூல் மாதுரதி அல்லா உன்கு ரசூல்லாவுடைய ரசூலாக தூதுவராக யமனுக்கு செல்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு துவா செய்து அனுப்பி வைத்தார்கள் அப்படி குரானில் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் எப்படி அதே போல் கிதாபில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை இருக்கத்தான் செய்கிறது நமக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் அல்லது அந்த கிதாபுகள் கிடைப்பதிலே சிரமம் இருக்கலாம் அதனாலே ஆதாரங்கள் சொல்லப்படவில்லை என்பதாலே அந்த விஷயம் இல்லை என்பது பொருள் அல்ல எனவே அவர்கள் வந்து என்ன பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் அப்பா சொன்னார்கள் இன்னும் கிடைக்கவில்லை நான் பார்க்கிறேன் சரி இரண்டாவது வாரம் வராங்க ரெண்டாவது வாரம் வருகிறார்கள் நாளை ஜுமாவிலே சொல்லிவிடுவீர்களா கேட்குறாங்க அவர்கள் சொன்னார்கள் இல்லை இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை யாருக்கு நான்கு மதவிலும் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய அளவிற்கு அபாரமான அதீத ஆற்றல் பெற்றிருந்த மாபெரும் முஃப்தியா அல்லா மற்றும் நகவி சயித் அகமது ஒலியுள்ளார் அலி அல்லா சொல்கிறாங்க இன்னும் எனக்கு கிடைக்கல சரி அடுத்த வாரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வந்த உலமாக்கல் மூன்றாவது வாரம் நாளை வெள்ளி முந்தைய நாள் வந்து கேட்கிறார்கள் என்ன பார்த்தீர்களா இல்லை வந்தவர்களுடைய சப்தம் உயர்கிறது இருந்தால் தானே கிடைக்கும் இன்னும் ஏன் பொறுக்க வேண்டும் நாளைக்கு நீங்கள் பிரகடனம் செய்துவிட வேண்டும் என்று ஒரு விதமான உத்தரவு துணியிலே பேசிவிட்டு போகிறார்கள் அப்பா அவர்களை இருந்து இரவெல்லாம் கிதாபை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் தூங்கி கொண்டிருந்த அவர்களுடைய மனைவி எழுந்து வந்து தன் கணவரிடத்துல என்னங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இப்படி ஒரு கிதாப் பார்க்குறேன் இல்லை நான் என்னுடைய கனவிலெல்லாம் அந் கோலி உள்ளாப்பா அதையெல்லாம் அவனுக்கு வந்தாங்க வந்து சொல்கிறார்கள் உன் கணவர் மாப்பிள்ளை எதையோ தேடிட்டு இருக்கிறார் அது மஹதராவில் லைப்ரரியில் ஃபுத்தூல் ஹைப் என்ற முஹீத் நிமிடம் அரபி ரதியல்லாஹூ அவர்களால் எழுதப்பட்ட அந்த கிதாபில் இந்த செய்தி இருக்கிறது போய் பாருங்கள் பார்க்க சொல்லுங்கள் என்று பூவார் நூலி என் கனவுல வந்து சொன்னாங்கன்னு சொல்லும்போது அப்படி சொல் என்று சொல்லி அந்த இரவு நேரத்தில் அகால வேளையில் எந்த வாகன வசதிகளும் இல்லாத சூழலில் இரவு நடுநிசையில் வீட்டிலிருந்து வெளியிலே வந்து அந்த அபாரமான பிரம்மாண்டமான அந்த மகதராவினுடைய கதவுகளை தட்டி உள்ளே சென்று அந்த புத்துஹாத்தில் மக்கியா என்கிற அந்த கிதாபை எடுத்து அப்பா அவர்கள் அந்த இடத்தில் வேதபுராணம் ஓதுவதற்கான காரணத்தை அந்த கிதாபிலே கண்டுபிடித்து அதில் அடையாளம் வைத்து கிதாபை அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டார்கள் இந்த நல்ல தருணத்தில் இந்த நல்ல தருணத்தில் நாம் நினைவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது மகதராவினுடைய நிர்வாக பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள் மகதராவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கிதாபுகள் ஏராளமான கிதாபுகள் பாதுகாக்கப்படாமல் பல பழுதுபட்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த மஜிலிசனுடைய ஞாபக நாயகர் அல்லாமா முகமது இஸ்மாயுல் முஃப்தி ரஹமத்துல்லா இலேகி அவர்களால் கொடுக்கப்பட்ட அவர்களால் தொகுக்கப்பட்ட ஃபத்வாக்கள் இரண்டு பெரிய கிதாபுகள் லாங் சைஸ் நோட்டில் இரண்டு பெரிய கிதாபுகளாக அதை அன்றைக்கு மகதராவினுடைய உஸ்தாதாக இருந்து சமீப காலத்தில் மறைந்த திருப்பூர் சிராஜுல் முனியர் மதரசாவினுடைய முதல்வராக இருந்து மறைந்தார்களே அல்லாமா முகமது ஆலிம் ஹதரத் அவர்கள் அவர்களால் எழுதப்பட்டு அவர்களாலே அப்பா அவர்களுடைய ஃபத்வாவை எடுத்து எழுதி என்ன காரணம்னா நல்ல எழுத்தாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல எழுத்தாக இருக்கும் என்பதால் அவர்களால் எழுதப்பட்டு அப்படி எழுதப்படுவதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹதியா அன்றைய பணம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அன்றைக்கு கிட்டத்தட்ட நான் சொல்வது எழுபது பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலத்திலே அந்த ஃபத்வா கிதாபை தொகுத்து எழுதுவதற்காக வேண்டி ஆயிரம் ரூபாய் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஃபத்வா கிதாப் மகதராவில் இல்லை இன்றைய சமுதாயத்தினுடைய இன்றைக்கு நிகழுகிற வசீலா இஸ்திகாதா போன்ற பல பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த பத்துவா கிதாபில் இருக்கிறது அந்த கிதாபை கண்டெடுத்து தருவதற்கு உங்களிடத்தில் மனம் வந்து எங்களுடைய நகவியப்பா நற்பணி மன்றத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் அதில் அவர்கள் மட்டுமல்லாமல் யார் யாரால் முடியுமோ மற்ற உலமாக்கள் பெரும் பொதுமக்கள் பெருமக்கள் யாரால் எந்த வகையிலெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செய்து அந்த கிதாப் மீண்டும் நம் கரங்களுக்கு வருமேயானால் இன்றைய சமூகத்தில் மண்டி கிடக்கிற இருள்கள் அகழ்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அல்லாஹ் அதையும் நம் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பானாக ஆமேன் அருமையானவர்களே அப்பா அவர்கள் இரவு நேரத்தில் சென்று கிதாபை எடுத்து பார்த்துவிட்டு விட்டு புதுஹாத்துல் மக்கியா கிதாபை வீட்டிற்கு கொண்டு வரவில்லை அங்கேயே வைத்துவிட்டு வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறதே காரணம் அப்படி கிதாபுகள் பேணப்பட வேண்டும் கிதாபுகள் பேணப்பட வேண்டும் அப்படியே வைத்து விட்டு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு மறுநாள் இவர்கள் வருகிறார்கள் உணமாக்கள் வந்தாங்க கொஞ்சம் சத்தம் உயரம் என்ன பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க ஒரு மரியாதை குறைவான தோற்றத்திலே பார்த்தீர்களா அந்த நேரம் அப்பா அவர்கள் தங்களுடைய ஜெதுபு ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு ஜெதுபு ஏற்பட்டு அவர்கள் வந்தவர்களை திட்டி தீர்த்தார்கள் என்னடா காரியம் செய்து விட்டீர்கள் எவ்வளவு பெரிய வதீனத்தை செய்துவிட பார்த்தீர்களே நீங்கள் கொடுத்த அந்த நெருக்கடிய நெருக்கடியிலே நான் மட்டும் நெருக்கடியில் இழந்து போய் உங்களுடைய சொல்லை ஏற்றிருந்து வேதபுராணம் படிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தால் என்னவாகி இருக்கும் வாருங்கள் என்று மகதராவிற்கு அழைத்து சென்று மகதராவில் இருந்த அந்த புத்துஹாத்துல் மக்கியா கித்தாபை எடுத்து காட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அருமையான பெருமக்களே அப்படி ஞானங்கள் அவைகள் ஏடுகளில் நிறைந்திருக்கின்றன அதே நேரத்தில் அவற்றை அடி அடையக்கூடிய அவற்றை அறியக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமேன் ஹைர் அல்லாமா சயது அகமது முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி அவர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்று செய்திகளிலிருந்து ஒரு செய்தி இது அவர்களுடைய மகனாக பிறந்தவர்கள் தான் அல்லாமா முகமது இஸ்மாயுலுன் முஃப்தி ரஹமுத்துல்லாஹி இலேஹி இன்றைய நிகழ்வினுடைய ஞாபக நாயகர் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் சேது அகமது முஃப்தி அஹமதுல்லா இலையே நம்முடைய குருவித்துறை பள்ளிவாசலிலே மதரசாவில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மகதராவினுடைய முதரிஸ் சேத் அகமது முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி அவர்கள் முதர்ரிஸ் மகதராத்துல் காதரியா அங்கேயும் இருந்தார்கள் நம்முடைய குருவித்துறை பள்ளியிலும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் இவர்களிடத்தில் பல மாநிலங்கள் நமது ஊர் நமது நாட்டின் பல மாநிலங்களில் இருந்தும் பல நாடுகளிலிருந்தும் குறிப்பாக இலங்கையிலிருந்து இலங்கையிலும் கூட கல்முனை காத்தான்குடி அட்டாளச்சேனை அக்கரப்பற்று மட்டக்களப்பு போன்ற பகுதியில் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் நிறைய வந்து அப்பா அவர்களிடத்தில் கல்வி கற்று சென்றிருக்கிறார்கள் அவர்களிலே முக்கியமாக அப்துல் கரீம் ஹதரத் என்று அட்டாள மட மறைந்து வாழக்கூடிய மகாணவர்களும் முக்கியமான ஒரு மாணவர் ஒரு கட்டத்திலே இலங்கையிலே நடைபெற்ற ஒரு விவாதத்தின் போது இலங்கையில் நடைபெற்ற ஒரு விவாதம் அப்படி விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது நமது ஊரை சார்ந்த சில பேர் கேட்குறாங்க அவர்களை பார்த்து நீங்கள் எங்கள் அப்பாட்ட ஓதினவங்க தானே ஓதிவிட்டு எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்களேன்னு கேட்குறாங்க எங்கள் அப்பாட்ட ஓதிட்டு எங்களுக்கு எதிராக பேசுகிறீர்களே அவர்கள் சொன்ன பதில் அப்பா உங்கள் அப்பாட்டை ஓதியதால் தான் என்னால் சொல்ல முடிகிறது அவர்களிடத்தில் நான் குடித்த பால் என்று சொன்னார்கள் சத்திய சுன்னத்தூர் ஜமாதனுடைய கொள்கையை அங்கு நிலைநாட்டினார்கள் அல்லாமல் அப்துல் கரீம் அட்டாளச்சேனி கதசல்லாஹூ சிஹுல்லி சனஃபானாபிபிஹியாமின் அருமையான பெருமக்களே அப்படி பல பகுதிகளிலும் மக்கள் வந்து இவர்களிடத்திலே கற்று சென்றார்கள் அப்படி நம்மளது பள்ளியிலே குருவித்துறை பள்ளியிலே இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிற தான் கிதாபை புரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் அந்த இபாரத் வாசிக்க வரவில்லை ஒரு இடத்தில் இபாரத் வாசிக்க வரவில்லை யாருக்கு ஏழாவில்லாமல் கிதாபை வா புகாரியை ஓதினார்களே அந்த மாபெரும் மகான் அவர்களுக்கு அந்த இடத்தில் ஹல்லாகவில்லை அந்த இடத்தில் அவர்களுக்கு அங்கே ஒரு முடிச்சு அது அவிழவில்லை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தொழுகைக்கான பக் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது சரி கிதாபை முடிவீங்க பிறகு வந்து பார்த்துக்கொள்ள திரும்ப வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களிலே பெரும் பெரும் மகான்களுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கிறது அதன் மூலமும் அல்லா சில செய்திகளை வெளிப்படுத்துகிறான் சதகத்துல்லா அப்பா ரலியல்லா உன்ஹூ அவர்களுக்கு சதகத்துல்லா என்று பெயர் வந் வந்ததே அரபு நாட்டில் இருந்ததான் அங்கே மத ஹரமிலே பாடம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முஃப்தி பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது பார்க்குறாங்க வளவு ஜபலின் வளவுக்கான ஜபலின் என்று இருக்கிறது தொழுகை என்னுடைய சட்டம் தொழுகையிலே இருக்கிற போது மேலாடை அணிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நூலாவது இருக்க வேண்டும் உளவு ஹபலின் ஒரு நூலாக ஒரு கயிறாவது இருக்க வேண்டும் என்ற இடம் ஆனால் அங்கே உளவு ஜபலின் என்று இருக்கிறது ஜப ஹபிள் என்றால் கயிறு ஜபல் என்றால் மலை இரன் எப்படி இங்கே பிடிபடாமல் இருக்கிறார்கள் அங்கும் அப்படித்தான் தொழுகை நேரம் வந்தது தொழுகைக்கு போய்விட்டார்கள் இதை ஓரமாக இருந்து பார்த்து கொண்டிருந்த அப்பா சதகத்துல்லாஹில் காதிரி ரதி அல்லாஹோ அவர்கள் அந்த கிதாபை எடுத்து தாங்கள் வைத்திருந்த அன்றைக்கு பழைய காலங்களிலெல்லாம் நம்முடைய பெருமக்கள் பெரியவர்கள் தங்களுடைய இடுப்பிலே கத்தி சின்ன கத்தியை தொங்கிவிட்டிருப்பார்கள் அதை எடுத்து அந்த உளவு ஜபலின் என்று இருக்கிற அந்த ஹேவுக்கு கீழ் இருக்கிற அந்த புள்ளியை புள்ளி இருந்தால் ஜீம் அது ஒரு ஈ அந்த இடத்தில் நஜீஸை வைத்திருக்கிறது எனவே அது ஜீம் அல்ல அது நுக்தா அல்ல அது ஈனுடைய நஜீஸ் அதை சுரண்டி எடுத்து வைத்து விட்டார்கள் மக்கா ஷரீஃபனுடைய முஃப்தி ஹரமிலே தரிசனம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் வந்தார்கள் கிதாபை புரட்டினார்கள் அந்த இடம் சரியாக இருக்கிறது அவ் இப்போ சரியாக இருக்கிறது முதலில் ஏன் சரியாக இல்லை என்ன காரணம் மாணவர்கள் சொன்னார்கள் ஏதோ ஒருவர் இவர்தான் ஏதோ செய்தார் என்றார்கள் பார்த்தால் அவர்களை விசாரித்தால் விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் அப்போதுதான் சொன்னார்கள் இவ்வளவு பெரிய அரபு நாட்டிலே பிறந்து அரபியை தாய்மொழியாக கொண்ட எங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் அரபும் அல்ல அஜமி நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்ன உங்கள் பெயர் என்னான்னு கேட்குறாங்க அப்போ அவர்களுக்கு பெயர் சதக்கா சதக்கா என்பதுதான் அவர்களுடைய பெயர் நாகூர் பாதுஷா நாயகம் ரயில் எல்லா அவர்களுடைய கனவிலே அவர்கள் சுலைமான் ஒளிநாயகம் ரத்தியல்லாவும் அவர்களின் தந்தையின் கனவிலே வந்து உங்கள் பேரருக்கு சதக்கா என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே சதக்கா என்று பெயர் வைக்கப்பட்டது அதைத்தான் சொல்கிறார்கள் என் பேர் சதக்கா என்றார்கள் நீங்க சாதாரண சதக்கா இல்லை சதக்கத்துல்லா அல்லாஹ் உங்கள் எங்களுக்கு தந்த சதக்காவாக நீங்க இருக்கிறீங்க தமிழில் அல்லா பிச்சைன்ற அர்த்தம் அல்லா பிச்சை இன்றைக்கு சில பேர் அல்லா பிச்சைன்னு என்று பெயர் வைக்கக்கூடாது உலாம் ரசூல்னு பேர் வைக்கக்கூடாது அல்லா பக்ஷ் என்று பெயர் வைக்கக்கூடாது எழுதி வைத்திருக்கிறார்கள் உருது கிதாபுகளில் அப்படியானால் சதக்கத்துல்லா என்பது என்ன தவறா இல்லை ஹைர் அப்படி சதகத்துல்லா என்ற பெயர் அப்பா அவர்களுக்கு கிடைத்தது அரபு நாட்டில் அதே போல் நம்முடைய இந்த மதரசாவிலே அல்லாமா முகமது சையீத் அகமது முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த இடம் அவர்களுக்கு அந்த முடிச்சு அவிழவில்லை தொழுகைக்கான நேரம் வந்தது போய்விட்டார்கள் அந்த நேரம் முகமது இஸ்மாயுல் முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி மகன் வாப்பா பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப் முகமது இஸ்மாயில் முஃப்தி அரமத்துள்ளா இலையே அவர்கள் மறைக்கார் பள்ளியிலே பாடம் நடத்துவார்கள் பெரும்பாலும் தந்தை குரவித்துறை பள்ளியிலும் மகனார் முகமது இஸ்மாயில் முஃப்தி அஹமத்துள்ளா இலேஹி அவர்கள் மறைக்கார் பள்ளியில் தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் மறைக்கார் பள்ளியில் இருந்துதான் தரிசனம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வி சேவையை மறைக்கார் பள்ளியில் தான் செய்திருக்கிறார்கள் அலமது இல்லா ஹைர் அப்படி இருக்க இவர்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள்ளாலே வருகிற போது இந்த அப்துல் கரீம் ஹதரத் அட்டாலை அப்துல் கரீம் ஹதரத் கிதாபை எடுத்துக்கொண்டு அப்பா முகமது இஸ்மாயில் முஃப்தி அஹமத்துள்ளா அலி அவர்களை காக்கா என்று உறவு முறையிலே அழுதுக்காக கொஞ்சம் இதை பாருங்களேன் என்ற போது அம்மா பார்த்தார்கள் அந்த இடத்தை வாசிக்கிறார்கள் அலமி என்று வாசிக்கிறார்கள் அந்த இடம் கரெக்டா அந்த இடம் அலமி என்று வாசிக்கிறார்கள் அப்படியே சரி என்று கிதாபை மூடி வைத்து விட்டு போனார்கள் திரும்ப அப்பா சைதா அகமது முஃப்தி அஹமுத்துள்ளா அலிகி அவங்க வந்து உட்கார்ந்து பாடம் நடத்தி நடத்த அமர்ந்த போது இந்த அப்துல் கரீம் அதை சொல்றாங்க அந்த இடம் அலமி என்று இருக்க வேண்டும் ஆமாம் பார்க்கறேன் ஆமாம் சரியாகத்தானே இருக்கிறது அப்படியானால் இது எப்படி நீ பார்த்தா என்ன எப்படி கண்டு கொண்டாய் தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார்கள் இல்லை காக்கா வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் அவர்களுடைய அப்பா அவர்களுடைய மகனார் அதை தான் சொல்கிறாங்க காக்கா வந்தாங்க கேட்டேன் ஓ அப்படியா அவங்க பெரிய அலிம்சாப்பா யார் சொல்கிறாங்க யார் சொல்கிறார் தந்தை சொன்னார்கள் தந்தையால் பெற்ற தகப்பனால் பெரிய ஆளுமென்று பெயர் வைக்கப்பட்டவர்கள் முகமது இஸ்மாயுல் முஃப்தி ரஹமத்துல்லா இலி பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய அப்பா அவர்கள் முகமது இஸ்மாயில் முஃப்தி அஹமத்துல்லா அலி சில ஃபத்வாக்களை எடுத்துவிட்டு தந்தை இடத்திலே கொண்டு போய் சரிபார்ப்பதற்காக கொடுத்தால் அதை அப்படி பார்த்துவிட்டு அதை அங்கீகரிக்கிற முகமில்லாமல் ஒருவிதமான அதிருப்தி தோற்றத்தில் கையிலே கொடுத்து விடுகிறார்கள் யாரும் வாப்பா கொடுத்து விடுறாங்க நம்முடைய முஃப்தி அவர்கள் முகமது இஸ்மாயில் ரஹத்துல்லா இலேஹி இவர்கள் திரும்ப அதை இன்னும் மெருகேற்றி இன்னும் பல கிதாபுகளை போட்டு கொடுக்குறாங்க அதையும் பார்த்து விட்டு திரும்ப கொடுத்து விடுகிறார்கள் இப்படி ரெண்டு மூன்று தடவை நடக்கிறது இதை பார்த்து அப்பா அவர்களுடைய முகமது இஸ்மாயில் முஃப்தி அஹமதுள்ளா அலி அவர்களுடைய தாயார் சயது அஹமது முஃப்தி ரமத்துள்ளா அலி அவர்களுடைய மனைவியார் வந்து தன் கணவர்களிடத்தில் கேட்குறாங்க மகன் எழுதிய அந்த ஃபத்வாவில் ஏதேனும் தப்பு தவறு இருந்தால் கொஞ்சம் திருத்தி கொடுங்க சொல்லிக் கொடுங்க அதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் அதிருப்தியாக உங்கள் முகத்தை காட்டுகிறீர்கள் என்றபோது அவர்கள் சொல்கிறார்கள் போடி அப்படியல்ல அவர் எழுதியது அந்த பூர்வம் அந்த ஆற்றலை பார்த்தால் எனக்கே அதிசயமாக இருக்கிறது இந்த வயதிலேயே பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று தந்தை தன் மகனை பார்த்து வியந்தார்கள் அந்த அளவிற்கு வியத்தகு ஞானம் பெற்றவர்கள் அல்லாமா முகமது இஸ்மாயுல் முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி அரபு மொழியில் அரபு மொழியில் தாய்மொழி தமிழில் அல்ல அரபு மொழியில் அவர்கள் படைத்த அதீத அற்புதமான ஞான கிரந்தங்கள் அலமது இல்லா இந்த இடத்திலே நான் பெருமிதத்தோடு பெருமையாக அல்ல பெருமிதத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் சென்னை புதுக்கல்லூரியிலே நான் எம்ஏ அரபு கலையிலே எம்ஏவை முடித்துவிட்டு எம்ஃபில் செய்ய வேண்டும் ஆய்வுக்கலையில் ஈடுபட வேண்டும் என்ற போது அங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அரபு கல அரபுத்துறையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அங்கே அரபு மொழிக்கு சேவையாற்றிய அறிஞர்களை பற்றிய ஒரு நிகழ்வு அது அங்கே நடந்து கொண்டிருக்கிற போது முஸ்தபாலு துஃபியால் மன்ஃபுலூத்தி போன்ற மிஸ்ரு எகிப்து இந்த தேசங்களிலே உள்ள அரபு இலக்கிய செல்வர்கள் அவர்களின் பெயர்கள் அங்கே பேசப்படுகின்றன அப்போதுதான் நான் நினைத்தேன் அவர்களெல்லாம் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் அரபு இலக்கியங்களில் சேவை செய்தால் பெரிதல்ல மாறாக தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழகத்தில் பிறந்து தென் தமிழகத்தில் பிறந்து அரபு மொழியில் வியத்தகு வித்திரியாவை கோர்வை செய்து தந்த மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய அரபு ஞானத்திற்கு முன்னால் இந்த முஸ்தபாலுஃபி மண்புழுத்தி எல்லாம் எங்கே செல்வார்கள் எனவே ஏன் இது இந்த சமுதாயத்தில் இவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள் இவர்களுடைய இந்த அபூர்வ ஞானம் ஏன் எடுத்துச் சொல்லப்படவில்லை என்று தோன்றிய ஒரு எண்ணத்தின் விளைவாக அரபுத்துறையினுடைய பேராசிரியராக இருந்த ஜனா முஜீப் அவர்கள் அவர்களிடத்திலே சென்று நான் அரபு மொழிக்கு இலக்கியம் இலக்கியத்திற்கு சேவையாற்றிய அறிஞர்களில் எங்கள் ஊரை சார்ந்த அன்றைக்கு மாதிகுர் ரசூல் சதக்துல்லா அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள் தமிழ் மொழியிலே இலக்கியத்திற்கு சேவையாற்றிய பல அறிஞர்களில் சாம் ஷா அப்தீன் ஒலியுல்லா அலி அல்லா செய்திருக்கிறார்கள் பல அதீது கிரந்தங்களை தமிழிலே இலகு தமிழிலே பாடல் வடிவிலே இருந்திருக்கிறார்கள் சாதாரணமான சேவை அல்ல மாபெரும் சேவை இப்படி அன்றைக்கு பல பேர் இருந்திருக்கிறார்கள் நான் நினைத்த நம்ம காலத்தில் நம் காலத்திற்கு சற்று முன்னதாக மறைந்தவர்கள் அல்லாமத்துல் முஃப்தி முகமது இஸ்மாயில் ரஹமத்துல்லா இலகி இவர்களை பற்றி தொகுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் மேலிட்டால் அவரிடத்தில் சென்று ஏன் எங்கள் ஊரிலே காயல்பட்டணத்திலே உள்ள அறிஞர் பெருமக்கள் அவர்கள் ஆற்றிய அரபு இலக்கியத்தினுடைய சேவையை குறித்து நான் ஆய்வு மேற்கொள்ளலாம் என்ற என் கருத்தை சொன்னபோது எனக்கு கைடாக வழிகாட்டியாக இருந்த ஜனா முஜீப் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா ஒன்று செய்யுங்க உங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் பேர் இஸ்மாயிலுன் நஹவி அவரை பற்றி பண்ணுறீங்களான்னு கேட்குறார் இப்படி தான் கேட்டார் அவர் அந்த முஜீப் என்று சொல்லக்கூடிய அந்த பேராசிரியர் சதகுதுல்லா அப்பா அவர்களை பற்றி எம்ஃபில் பிஹெச்சி இரண்டு முடித்திருக்கிறார் அவர் கேட்கிறார் உங்கள் ஊரில் உள்ள இஸ்மாயிலு நகிபதி பண்ணுறீங்களான்னு கேட்கிறார் எனக்கு பழம் நழுகி பாலில் விழுந்து அதுவும் நழுகி வாயில் விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியில் தான் சொன்னேன் அவர்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் பேரப்பிள்ளைகள் தான் நாங்கள் நான் செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹின் அருளால் ஆய்வு செய்து அப்பா அவர்களினுடைய அந்த இலக்கிய சேவையை குறித்து கிடைத்த வரையிலான தகவல்களை இன்னும் பல தகவல்கள் கிடைக்கவில்லை ஆய்வுக்கு பிறகும் சில தகவல்கள் கிடைத்தன அப்படி பார்க்கிற போது அதீதமான கொஞ்சம் நெஞ்சமல்ல எத்தனையோ மௌலிதுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள் அரபு மொழியில் ஒரு பாடலை எழுதுவது என்பது அதுவே அரபு மொழியினுடைய புலமை இருந்தால் தான் முடியும் இலக்கிய ஆற்றல் இருந்தால் தான் முடியும் இருந்த அந்த இலக்கிய புலமை ஆற்றலை கூட சரியாக பயன்படுத்திய விதத்தை சொல்ல வருகிறேன் அப்பா அவர்கள் ஒன்று இரண்டு வரிகள் அல்ல பல மௌலிதுகள் கோர்வை செய்திருக்கிறார்கள் இமா புகாரி ரமத்துல்லா அலி அவர்கள் மீது மவாஹிபுல் பாரி ஃபி மனாஹிபுல் புகாரி என்று ஒரு பெரிய மொழிது கோரை செய்தார்கள் முதலில் அதற்கு பிறகு மக்கள் ஓதுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று அதை அவர்களே சுருக்கி சொல்கிறார்கள் இஹ்தசர்து நான் அதை சுருக்கி மின்ஹத்துல் பாரி ஃபி மிதஹத்தில் புகாரி என்று வழங்கினேன் என்று சொல்கிறார்கள் அப்படி பார்த்தால் இரண்டு மொழிதாகிவிட்டது மவாஹிபுல் பாரி என்பது ஒன்று மின்ஹத்துல் பாரி என்பது ஒன்று இப்படியாக இரண்டு மோலிதர்களை கோர்வை செய்திருக்கிறார்கள் சையீத் அகமது சாஹிப் பிரிய முத்துவாப்பா ஒலி உள்ளார் ரஜியல்லாஹோ அவர்கள் மீது நைலு துர்ரா மின் மதுஹி அபி துர்ரா பிரிய அப்பா ஒலி உள்ளார் ரஜியல்லாஹு அவர்கள் மீது சின்ன முத்துவாப்பா ஒலி உள்ளார் ரஜியல்லாஹோ அவர்கள் மீது மதுஹி அபி துரைரா சின்ன முத்துவாப்பா ஒலியுள்ளார் ரஜியல்லாஹனூ அவர்கள் மீது மஹதும் ஒலியுள்ளார் ரதி அல்லாஹனூ அவர்கள் மீது ஹாபித் அமீர் ஒலியுள்ளார் ரஜியல்லாஹூ அவர்களின் மீது நமது ஊருக்கு வந்து சென்ற மகான் லியாவுல் ஹக்க சூஃபி ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்கள் மீது மஃபாகிஸைன் ஃபி மாசிரி சூஃபி ஹுசைன் என்று அவர்கள் மீது மௌலிது கீழக்கரையில் உள்ள பல்லாகு தம்பி ஒலியுள்ளார் ரசியல்லாஹு அவர்கள் மீது மௌலிது இப்படி எண்ணற்ற மகான்களின் மீது மௌலிதுகளை கிட்டத்தட்ட பன்னிரண்டு பைத்துகளும் பன்னிரெண்டு ஹிக்காயத்துகளும் கொண்டதை தங்கள் வாழ்நாளில் எப்படி இத்துறை மோலிதுகளை எழுத முடிந்தது இவை நமக்கு தெரிந்த வரையில் இன்னும் நமக்கு தெரியாமல் வெறுமனே கையெழுத்து பிரதியாக மட்டும் இருக்கிற இரண்டு பெரும் கிதாபுகள் என்னுடைய தகப்பனார் மூலம் எனக்கு தரப்பட்டு என் கையில் இருக்கிறது அதில் இருக்கிற சில மோலிதர்கள் அந்த காகிதம் அழிந்து போய்விட்டால் அப்பா அவர்களுடைய அரிய பெரிய சேவை இந்த சமூகத்திற்கு இல்லாமலே போய்விடும் அப்படிப்பட்ட அளவிற்கு தங்களுடைய மாபெரும் சேவைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தகவலை உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்பா அவர்களால் எழுதப்பட்ட மோலிதுகள் அவர்களால் எழுதப்பட்ட மருசியாக்கள் அவர்களால் எழுதப்பட்ட பத்வாக்கள் அவர்கள் உபயோகித்த கிதாபுகள் அவர்கள் வீட்டிலே இருந்த கிதாபுகள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களைப் பற்றி எழுதப்பட்ட அவர்களைப் பற்றி எத்தனை பெரும் மகான்கள் எழுதியிருக்கிறார்கள் மக்கா ஷரீஃப் முஃப்தி அமீன் குத்பீர் அஹமத்துல்லா இலகி அவர்களை வாழ்த்து எழுதினார்கள் கேரளாவில் உள்ள அகமது கோயா சாலியாத்தி ராமத்துல்லா இலகி அப்பா அவர்களை வாழ்த்து எழுதியிருக்கிறார்கள் இப்படி அப்பா அவர்களை பற்றி சொல்லப்பட்ட பல செய்திகள் எவ்வளோ பெரிய செய்திகள் இப்படி எவை அப்பா அவர்களின் வீடுகளில் இருந்த கிதாபுகள் அவர்களுடைய மகனார் அல்லாமா சயீத் அகமது அலிமுன் முஃப்தி அஹமதுல்லா இலேஹே அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் வீடுகளில் இருந்து பல பேருடைய பல பேர் கைகளுக்கு பறக்கத்திற்காக பல பேரும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அந்த கிதாபுகளை நீங்கள் நவ்யப்பா நற்பணி மன்றத்தில் ஒப்படைப்பீர்களே ஆனால் அதை முழுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்கள் வசதிகளை கொண்டு முழுமையாக அதை ஸ்கேல் எடுத்துவிட்டு திரும்ப அந்த கிதாபை யார் தருகிறார்களோ அவர்களிடத்திலேயே கொடுத்து விடுவோம் அப்பா அவர்களின் அபூர்வமான ஞானங்கள் அடுத்த சமுதாயத்திற்கு இனிவரும் சந்ததியினர்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் பெரும் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பெரியோர்கள் அப்பா அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் உலமா பெருமக்கள் யாவரிடத்திலும் இடத்திலும் வேண்டிக் கொள்கிறேன் அதை இன்னும் அவர்களுடைய அந்த கிதாபுகள் அப்பா அவர்களுடைய மௌலிது கிதாபுகள் அப்பா அவர்களை பற்றிய மௌலிது இன்ஷா அல்லா நம்முடைய சங்கைக்குரிய ஆலிமிருந்தகைய அகமது அப்துல் கதர் ஆலிம் அவர்கள் எழுத இருக்கிறார்கள் எனவே அதையும் நாம் அச்சிடுவோம் அதே போல் அப்பா அவர்களால் எழுதப்பட்டு அச்சிடப்படாமல் கையெழுத்து பிரதியாகவே இருக்கிற அந்த நூல்களை இனியும் அப்படி வைத்திருப்போமேயானால் கால வேகத்தின் சுழற்சியில் அது காணாமல் போய்விடும் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அல்லாஹு பாதுகாப்பானாக அருமையான பெருமக்களே அப்படி அப்பா அவர்கள் எண்ணற்ற மோலிதுகள் அதே போல் மரிசியாக்கள் வைத்துகள் இமன்ஹஜூர் இமாம் ரஹமத்துல்லாஹ் இலி அவர்கள் மீது முஸ்லீம் இமாம் ரஹமத்துல்லாஹ் இலி அவர்கள் மீது எண்ணற்ற பல வழிமார்கள் இறைநேசி செல்வர்கள் அவர்கள் மீதெல்லாம் அற்புதமான காவியங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய அப்பா அவர்கள் அவர்களுடைய அரபு மொழி இலக்கிய சேவைக்கு இதுவரெல்லாம் காரணமாக இருக்கிறது ஹைர் அருமையான பெருமக்களே இப்படியாக இருக்க நம்முடைய அப்பா அவர்கள் நமது ஊரிலே வாழ்ந்து கொண்டு நமது மக்களுக்கெல்லாம் இசலாக செய்து கொண்டு தீனி தாவத்தினுடைய காரியங்களை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் தாவத்துறை வேலை அப்பா சிறப்பாக செய்தார்கள் மக்களுக்கெல்லாம் சத்தியம் ஹக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா அவர்கள் முகமது இஸ்மாயில் முஃப்தி ரமத்துல்லா இலிகி நம்ம ஊரில் அவர்கள்தான் தபிலி ஜமாத்தினுடைய அமீராக தலைவராக இருந்தார்கள் என்று ஒரு நோட்டீஸ் பழைய காலத்தில் உள்ளது இன்றைக்கு வருகிறது ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் நாம் ஃபித்னா செய்வதற்கு நோக்கமல்ல பிரச்சனை பண்ணுவது நோக்கமல்ல அப்பா அவர்கள் தபிலி ஜமாத்தினுடைய அமீராக இருந்திருப்பார்களே ஆனால் அந்த தபிலீ ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதன் வழியிலே செல்வதற்கு கொடுப்பதற்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாராக இருக்கிறோம் அப்பா அவர்களின் அகீதாவின்படி வசீலா இஸ்திகாதா மௌலிது ஷெரீப் ஈசாலு தவாப் இறைநேசி செல்வர்களுடைய ஜியாரத்திற்கு ஆண்களும் பெண்களும் செல்வது இந்த விஷயங்களில் ஈடுபடுவார்களே ஆனால் தபி ஜமாத்தை சார்ந்தவர்களும் ஈடுபடுவார்களே ஆனால் அல்லது அதை சார்ந்த கொள்கையாளர்கள் அதனுடைய உளமாக்கல் இந்த விஷயத்தில் தங்களுடைய ஃபத்வாவை தங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்தி தருவார்களே ஆனால் நாங்களும் அதில் ஈடுபட தயாராக இருக்கிறோம் அப்பா அவர்கள் செய்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த கிதாபுகளை எடுத்து தருகிறோம் இதில் எழுதப்பட்டிருக்கிற பத்வாக்களை அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த வசீலா இஸ்திஹாசா இதை நீங்கள் உங்களுடைய தமிழி ஜமாத்தினுடைய அமீரகமாக இருக்கிற தலைமையகமாக இருக்கக்கூடிய டெல்லி ஜம் டெல்லியினுடைய மர்க்கசிலே உள்ள உளமாக்கள் காட்டி இதை ஓதலாம் என்று ஒரு பத்வா ஒரு வெள்ளை காகிதத்தில் பெற்றுத்தாருங்கள் முழுமையாக முற்றாக நாங்கள் தபிலி ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அன்றி இதை காரணமாக வைத்துக்கொண்டு அப்பா தான் தபி ஜமாத்தை தொடங்கி இருக்கிறாங்க என்ற ஒரு பிரச்சாரத்தை தவறான பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டாம் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எங்களுக்கு யார் மீதும் குரோதம் இல்லை கொள்கை சத்திய சுண்ணத்தோல் ஜமாத்தின் கொள்கை இதுதான் என்று சொல்லுங்கள் சுபகான மொழிது ஓதுவது கூடும் என்று இன்றைக்கு நமது ஊரனுடைய இரண்டு மதரசாக்களும் பத்துவா தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் தருவார்களா அதை நினைத்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்பா அவர்கள் மீது ரூஸ் நடத்துகிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னொரு செய்தி ஊடுருவி வருகிறது அவர்கள்தான் தவலி ஜமாத்தினுடைய அமீர் அமீர் என்று சொல்லப்படுகிறது பிரசுரங்கள் வெளியிடப்படுகின்றன அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்பா அவர்களின் கொள்கைப்படி நடக்குமேயானால் இன்ஷா அல்லா மற்ற ஊர்களை வேண்டுமானால் விட்டு விடுவோம் நம்ம ஊர்லையாவது நாம் செய்வோம் சபலிக் செய்வோம் மக்களை தொழுகைக்கு அழைப்போம் ஹலாலை எடுத்துச் செல்வோம் ஏவல் விளக்கலை பேசுவோம் அதே நேரத்தில் மௌலிஸ்வரி போதுவோம் ஈசார் ஜபாபு செய்வோம் தர்காக்களிலே ஜயாரித்து செய்வோம் எல்லாம் சேர்ந்து செய்வதற்கு தயாராக ஆனால் முன் ஆனால் நமது ஊரில் ஒற்றுமை நிலவுவதற்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வர வேண்டும் என்று அப்பா அவர்களின் இந்த முபாரக்கான உரூஸ் நிகழ்வை காரணமாக வைத்து அவர்களின் சன்னதியிலே அவர்களின் தர்பாரிலே நின்று கொண்டு நான் சொல்கிறேன் இந்த சமூகம் ஒற்றுமை வருவதற்கு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முன்

ஷேக் அலி ஜபருத் மௌலானா ரஹமத்துல்லா இலேஹி அவர்களிடத்திலே பையத்தாகினார்கள் அதற்கு பிறகு ஜபர்தியா என்று சொல்லக்கூடிய பாலவி என்று சொல்லக்கூடிய அந்த தரீக்காவினுடைய ஒரு ஹலீஃபாவாக அல்லாமா முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹமத்துல்லா இலகி அவர்கள் விளங்கினார்கள் அவர்கள் விளங்கியது மட்டுமல்ல அதற்கு பிறகு தன்னுடைய ஹலீஃபாவாக இந்த ஊரில் ஒருவரை நியமித்தார்கள் அவர்கள் யார் என்றால் மறைந்த அண்மையிலே மறைந்த அல்லாமா மர்ஹூம் நூன்னா தானா நூகுத்தம்பி ஆலிம் ஜுமானி முஃப்தி அல்லாமா முத்துச்சூடர் ஆசிரியர் அவர்கள்தான் அப்பா அவர்களுடைய ஹலீஃபாவாக இருந்தார்கள் அப்பா அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர் என்னுடைய ஹலீஃபாவாக உங்களை நியமிக்கிறேன் என்று அப்பா அவர்கள் எழுதி கொடுத்த அந்த பேப்பர் என்னுடைய கையில் இருக்கிறது யாரும் சந்தேகப்பட்டாலோ அவசியப்பட்டாலோ கேளுங்கள் எடுத்து தர தயாராக இருக்கிறேன் அந்த அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் வாசித்து விடுகிறேன் அப்பா அவர்கள் அல்லாம நூத்தம்பி ஆலி ஜுமானி ரமத்துல்லா இலேஹி அவர்களுக்கு வழங்கிய அந்த ஹிலாபத் நாமா அந்த ஹிலாபத் நாமாவை மட்டும் நான் சொல்லி அருமையான பெருமக்களே அப்பா அவர்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஞான பிரதிநிதியாக அவர்களை நியமித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ நுகுத்தம்பி அலின் ஜுமானி அமுத்துள்ளா இலி அவர்களும் அரபு மொழி இலக்கியத்தில் அதீத சேவை செய்திருக்கிறார்கள் நிறைய மோழிகளை அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள் காதி அலாவுதீன் ஒலியுள்ளார் ரதி அல்லாஹூன்கு அவர்கள் மீது அதேபோல் முகமது இஸ்மாயில் ஜலாலி தங்கள் ரதி அல்லாஹூன் கோவர்கள் மீது மூவலி நாதாக்கள் மீது ஈக்கியப்பா ஒலியுள்ளார் ரதியல்லாஹ் உன்கு அவர்கள் மீது ஓதுநாயகம் அல்லாஹூன் அவர்கள் மீதும் கடைசியாக ஒரு மொழிதே அவர்கள் கோர்வை செய்து அதையும் என்னிடத்திலே காட்டினார்கள் இப்படி அவர்கள் செய்த எண்ணற்ற அரபு இலக்கிய சேவைகளும் இருக்கிறது அவற்றையும் நிகழ்காலத்தில் வருங்காலத்தில் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டும் என்று அப்பா அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்திலும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்து நம்முடைய அப்பா அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஹிலாபத்து நாம அத்தை சில் சிலத்தில் அளவியத்தல் காதிரியா லி முரீதி ஒ முஹிப்பி ஃபில்லா அசாதி சாலி நூஹு தம்பி லபை அல் ஆலிம் இபுனு ஷேக் சுலேமான் லப்பை இபுனு நூஹு தம்பி லப்பை அல் அல்லாமா ஒ அத்தைத்துல் ஹிலாஃபத்து தாம்மா ஒலி இஜாசத்தில் ஆம்மா அப்பா அவர்கள் கிலாபத்தையும் வித்தியாசத்தையும் கொடுத்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் நம் நம்முடைய சங்கைக்குரிய நுகுத்தம்பி ஆலிம் ஜுமாலி ரஹமுத்துல்லா இலேகி அவர்களிடமிருந்து கிடைத்த இந்த தகவல் அதே போல் அவர்கள் நுகுத்தம்பி ஆலிம் அவர்கள் கைப்பட எழுதி தந்த இன்னும் சில நோ சில காகிதங்களும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது ஹயர் அருமையானவர்களே அப்பா அவர்கள் இப்படி தரியக்கத்தினுடைய சேவையையும் செய்து கிலாபத்தையும் வழங்கி அதே நேரத்தில் அது இந்த சமூக மக்களிடத்திலே போய் சேராத ஒரு சூழ்நிலை அதுவும் நம்முடைய கவலைக்குரிய ஒரு செய்தி என்பதையும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அருமையான பெருமக்களே அப்பா அவர்கள் செய்த அந்த மகத்தான சேவைகளில் ஒன்றுதான் புகாரி ஷரீப் புகாரி ஷரீஃபினுடைய துவா அதற்காக இஜாசா இஸ்னாதை பெற்று வந்தது அதற்காக அமீன் குத்திபீர் அஹமுத்துள்ளா அலி அவர்களை சந்தித்ததெல்லாம் பெரும் பெரும் சேவையாக இருக்கிறது இந்த புகாரி ஷரீஃபிலே தான் கடைசி தினம் துவாவுக்கு பிறகு உள்ள இரவு அப்பா அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் புகாரி ஷெரீஃபிற்கு நேர்ச்சியாக பாலை கொடுத்து அனுப்புவார்கள் அந்த பால் எல்லாவற்றையும் ஒரே சட்டியிலே ஊற்றி பொங்க வைத்து அதை மக்களுக்கு கொடுப்பார்களே அந்த நேரத்தில் பால் திறந்து போய்விட்டது பால் கெட்டு போயிடுச்சு என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு மிகுமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் அகால நேரம் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கிற போது அப்பா முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹமுத்துள்ளா அலி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்களை பற்றி சொல்கிறார்கள் சொல்லும்போது ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாமர்கள் சிரிக்கும்போது அவர்கள் பால் பொங்குவது போல சிரிப்பாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது அந்த நேரத்தில் பார்த்தால் திறந்து போன பால் பொங்கியது அலமது மக்கள் ஒன்று கூடி அதை எல்லோருக்கும் கொடுங்கள் திறந்து போன பால் பொங்குமா இங்கே அப்பா அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை அங்கே நிகழ்வாக நடந்தது அப்பாவர்களின் வாழ்க்கையிலே கண்ட கராமத் இன்னும் நிறைய கராமாத்துகள் இருக்கின்றன க மக்கள் கடுமையான கஷ்டத்தில் இருந்தபோது மழை இல்லை என்ற கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருந்தபோது கடற்கரைக்கு மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று அப்பா அவர்கள் துவா செய்தார்கள் என்னுடைய தந்தை சொன்னார்கள் துவா முடிந்து திரும்ப நாங்கள் மழையில் நனைந்து கொண்டு வந்தோம் என்றார்கள் மழை இல்லை மக்கள் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அப்பா அவர்கள் செய்கிறார்கள் கூடவே விலங்குகள் ஆடு மாடுகள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன அப்பா அவர்கள் கேட்கிற யாரெல்லாம் நாங்கள் பாவம் செய்தவர்கள் இந்த பிராணிகளை வசீலாவாக கொண்டு கேட்கிறோம் அவைகள் என்ன செய்தன யாரெல்லாம் மழையைத்தாய் என்று ஏந்தினார்கள் கரமேந்தினார்கள் நாங்கள் மழையில் நனைந்து கொண்டு திரும்பினோம் என்று என்னுடைய தந்தையார் சொன்னார்கள் இந்த செய்தியை புகாரி ஷரீ மஜ்லிசிலே பயானில் நான் சொன்னபோது பயான் முடிந்ததற்கு பிறகு அப்பா அவர்களுடைய பேரராக இருக்கிற மஜ்லிசல் புகாரி ஷரீவினுடைய இன்றைய தலைவராக இருக்கிற எல்லாம் நஹ்விஸ் புகாரி ஆலிம் அவர்கள் என்னை அழைத்து பிள்ளை பாபா நீ சொன்ன அந்த செய்திக்கு நான் சாட்சி நானும் அந்த இடத்தில் இருந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நம்முடைய என்னுடைய சாஜபா முத்துமாமா அவர்கள் முத்துலப்பை அவர்களும் சொன்னார்கள் அங்கு நானும் இருந்தேன் இப்படி அவர்களின் காலத்தில் இருந்து கராமாத்தை கண்டவர்கள் ஏராளம் அருமையான பெருமக்களே இப்படிப்பட்ட ஒரு ஞான மகானைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இத்தனை காலங்கள் கடந்து போய்விட்டன இனிவரும் காலத்திலாவது விழிப்புணர்வுடன் இருப்போம் அவர்கள் ஆற்றிய அந்த சேவைகளை இந்த உலகத்தில் கண்டெடுப்போம் கண்டெடுத்து இனிவரை இருக்கிற சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்போம் அந்த பணியில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் அதற்காக நாம் எந்த விதமான செலவுகளையும் செய்வோம் சிரமங்களையும் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அத்தகைய மகான் வலியுறுத்த வலியுல் காமில் அல் ஆலிமுல் ஃபாதில் அஷேஹ் உல் காமில் அல்லாமா நஹி முஹமது இஸ்மாயில் முஃப்தி ரஹமத்துல்லா இலேஹி அவர்களுடைய பொருட்டாலும் அவர்களுடைய சில மிகுந்த முன்னோர்களின் பொருட்டாலும் அல்லாஹு தாலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தருவானாக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றித் தருவானாக இல்லங்களிலே அமைதியை புரிவானாக மக்களுக்கு மத்தியிலே மன மக்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்துருவானாக மழலை செல்வங்களை தந்துருவானாக நோயற்ற வாழ்க்கையை தந்துருவானாக நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக சத்திய சுண்ணத்துவள் ஜமாத்தின் மீது நம்மை நிலைப்படுத்தி வாழும் காலமெல்லாம் பெருமான் கண்மணி சல்லல்லாஹுலை அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய நாவாக அதில் நனைந்திருக்கக்கூடிய நாவாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்கி வைத்தருள்வானாக அருள் நபிகண்மணி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஜியாரத்தையும் ஷபாத்தையும் பெறக்கூடிய அவர்களின் திருமுக தரிசனத்தை இம்மையிலும் அருமையிலும் நனவிலும் கனவிலும் திரும்பவும் திரும்பவும் பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்லநாயன் தந்தல் உரிவானாக அவனுடைய உயர்ந்த லிகா ரிதா திருமுக தரிசனத்தையும் பொருத்தத்தையும் நம் யாவருக்கும் தந்தல்வானாக இந்த மதிலிசிற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே வராதவர்கள் மறைவிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய் சகோதரிகள் இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்ட தேட்டங்களை தங்கள் உள்ளங்களிலே சுமந்து கொண்டு துவாச்சியை சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் ஆஜத்துக்களையும் நீ நிறைவேற்றி தருவாயாக ஆமீன் அவனான் வசலாம் வரமத்துள்ளாஹி வர